வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். இப்போது தமிழகத்தில் பள்ளி மாணவர்களுக்கு அடுத்த தேர்வு துவங்க இருக்குது. இந்த நவம்பர் மாதத்தில் இரண்டாம் இடைப்பருவ தேர்வு அப்படின்னு சொல்லக்கூடிய செகண்ட் விட்டம் டெஸ்ட் வந்து எல்லா பள்ளிகளுக்குமே வந்து நடக்கும். அரசு உதவி பெறும் பள்ளிகள், எல்லா பள்ளிகளையும், தனியார் பள்ளிகளில் அவங்க வேறு விதமான எக்ஸாம்ஸ் வைப்பாங்க இந்த செகண்ட் விட்டம் டெஸ்ட்டுக்கு பதிலாக. பட் சில ஸ்கூல்ஸ் வந்து இதே செகண்ட் விட்டம் டெஸ்ட் கவர்மெண்ட் ஸ்கெட்யூலை ஃபாலோ பண்ணுறவங்களும் இருப்பாங்க. ஸோ இப்போது நமக்கு கிடச்சிருக்கக்கூடிய டைம் டேபிள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தருமபுரி டிஸ்ட்ரிக்டோட செகண்ட் மிட்டம் டைம் டேபிள் நமக்கு கிடச்சிருக்கு. சிலர் வந்து சில டிஸ்ட்ரிக்டில் வந்து பார்த்திங்கன்னா தீபாவளி முடிஞ்சு எக்ஸாம் வைப்பாங்க. தருமபுரியை பொறுத்த வரைக்கும் தீபாவளிக்கு முன்னாடியே எக்ஸாம் வைக்கிறாங்க. இது ஒரு வகையில் நல்லது தான். இந்த எக்ஸாமை முடிச்சுட்டு திருவிழாவை சிறப்பாக கொண்டாடுறதுக்கு வாய்ப்பு அமையும் மாணவர்களுக்கு. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் மார்னிங் ஈவினிங் அப்படின்னு ரெண்டு செஷன்லேயும் எக்ஸாம்ஸ் இருக்குது. சில ஒரு இந்த 6th, 7th, 8th, 9th, 10th ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு சப்ஜெக்ட், ரெண்டு சப்ஜெக்ட் மட்டும் அடுத்த ஒரே நாளில் வர்ற மாதிரி இருக்கும். ஒரே நாளில் ரெண்டு எக்ஸாம் வர்ற மாதிரி இருக்கும். மற்றெல்லாம் ஒரு ஒரு நாளைக்கு ஒரு எக்ஸாம் அப்படின்னு வச்சுருக்காங்க. 6/11/2023 மண்டே ஸ்டார்ட் பண்ணி தர்ஸ்டே 9/11/2023 முடிக்கிறாங்க. ஏன்னா தீபாவளி 12ஆம் தேதி வர்றதுனால ஒரு வேளை 10ஆம் தேதி கொஞ்சம் முன்ன பின்ன விடுமுறை விடுறதுக்கான வாய்ப்பு இருக்கலாம், நேரத்திலே விடுறதுக்கான வாய்ப்பு இருக்கலாங்கிறதுனால இந்த ஸ்கெட்யூலை ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். ஸோ மார்னிங் யார் யாருக்கு இருக்குது, ஈவினிங் யார் யாருக்கு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 11th 12th வந்து சப்ஜெக்ட்ஸ் அதிகம். இவங்களை பொறுத்த வரைக்கும் 5 சப்ஜெக்ட், அவங்கள பொறுத்த வரைக்கும் 6 சப்ஜெக்ட் இருக்குது. அதுலேயும் வந்து பயாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், இவங்களுக்கு வந்து எப்போ வைக்கிறது அப்படிங்கிற கன்ஃபியூசன்ஸ் வரும். ஸோ அதனால் அவங்களுக்கு காலையில் ஈவினிங் ரெண்டு நேரமே வந்து எக்ஸாம் இருக்குது. அதுக்கான ஸ்கெட்யூலையும் வந்து நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கலாம். இதே போல் உங்களோட டிஸ்ட்ரிக்கும் வந்து ஸ்கெட்யூல் வந்து வெகு விரைவில் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். அடுத்து வேறு ஏதாவது டிஸ்ட்ரிக் வந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலில் அப்டேட் கிடைக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.